நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை துவக்கியுள்ளதால் மின் உற்பத்தி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முயற்சியை கைவிட வேண்டும், இந்திய நிலக்கரி நிறுவன பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் செவ்வாயன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை துவக்கினர். 5 நாட்கள் நடக்கவுள்ள இப்போராட்டத்தில் 700,000 தொழிலாளர்கள் பங்கேற்றிருப்பதாக அகில இந்திய நிலக்கரி தொழிலாளர் கூட்டமைப்பு தலைவர் ஜிபன் ராய் தெரிவித்தார். பிஎம்எஸ், ஐஎன்டியூசி, ஏஐடியூசி, சிஐடியு, ஹெச்எம்எஸ் உள்ளிட்ட முக்கிய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவளித்துள்ளதால் தினமும் 15,000 டன் நிலக்கரி உற்பத்தி பாதிக்கப்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறினர். কলোনির দাবিতে আমরা 5 দিন ধর্মঘটে ডাকে সামিল হই। কোন কোন ইউনিয়ন আছে আপনাদের কথা? এখানে কেন্দ্রীয় 5টা ট্রেড ইউনিয়ন, সিআইটিইউ, এআইটিইউসি, আইএনটিইউসি, এইচএমএস, বিএমএস এবং আমাদের যেসব ক্ষেত্রীয় ট্রেড ইউনিয়ন আছে টিইউসিসি, আমরা সমস্ত এইসব ট্রেড ইউনিয়ন মিলে এই ধর্মঘটে সামিল হয়েছি। যদি আমরা যদি কোনো আমাদের এগুলো লাভ আমরা না পাই, এই আন্দোলন সুরাহা না হয়, ஸ்ட்ரைக் காரணமாக மின் உற்பத்தி நிலையங்களுக்கு நிலக்கரி விநியோகம் அடியோடு பாதிக்கப்படும் என்பதால் மின் உற்பத்தியும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே வேலை நிறுத்தத்தை சுமூகமாக தீர்க்க பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்திருப்பதாக கூறிய இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் சுதிர்தா பட்டாச்சாரியா ஸ்ட்ரைக் பாதிப்பு பற்றி இப்போதே எதுவும் கூற முடியாது என்று தெரிவித்தாா்.